சமை பூம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வாழைப்பூவில் வடை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து என்னடா இது கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதை வாங்கி ரெண்டு நாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வாழைப்பூவை, அதனால தான் இந்த மாதிரி கலர் ஆகிடுது. அதை பற்றி ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்கும். நீங்கள் வாங்கி அன்றைக்கே செஞ்சீங்கன்னா அது இந்த மாதிரி கலரில் இருக்கும் உங்களுக்கு பூ. இது வந்து நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம், அது எந்த ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கருப்பாக ஆகி போயிட்டுன்னு தூக்கி கீக்கி போட தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதில் வந்து தண்ணி, இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கின்னு மஞ்சள் பொடியாக டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க. இதுக்கு மேலேயும் இன்னும் கருக்காம இருக்கிற வாழைப்பூவை வந்து நம்ம பொடியா அரிஞ்சு போட்டுக்கணும். இதுல இந்த மாதிரி வச்சுக்கின்னு நீங்க பொடியா அரிஞ்சிங்க. நீங்க அரிஞ்சு இந்த தண்ணியில நீங்க போட்டுங்க. இந்த மாதிரி அரிஞ்சிட்டு இந்த தண்ணியில போட்டு வச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மூணு நாள் தடவை நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு டம்ளரு, இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும். நான் வந்து குக்கர்லேயே வச்சிட போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் வைக்காம ஏனத்தில் சாதாரணமாக சாஸ் பண்ணலாம் வேக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கரில் வைக்கிறதால ஒரே விசில் தான் விட போகிறேன். ஒரு சவுண்டு வந்ததும் நான் நிறுத்திட போகிறேன். அப்புறம் சவுண்டு வந்த பிறகு நான் காட்டுறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு சத்தம் வரவழித்தேன் விசிலு. அதை இப்போ நிறுத்திட்டேன் நான். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அரைச்சிட்டு நம்ம செய்வோம். அப்புறம் எப்படி செய்யறதுன்னு நான் பார்க்குறேன், சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வாழைப்பூ தண்ணி இருக்குது இல்லையா, வேக வடித்த தண்ணி, இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டிட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம குடித்தோம்னு வைங்களேன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிளட்டில் சுகர் லெவலு அவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கும். இந்த தண்ணியை வீணாக்காமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு டயபெட்டிஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த தண்ணியை. அவங்க குடித்தாங்கன்னு வைங்களேன், அவ்வளோ நல்லது இந்த ட்ரிங்க்ஸு. இதில் சிட்டிக்கு உப்பு போட்டாலும் சரி, உப்பு போடாமல் அப்படியே நீங்கள் குடிச்சிட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு அரைக்கணும். நம்ம ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுது. இப்போ வந்து இதை கழுவிட்டு வடிகட்டி வச்சுக்கணும் கடலைப்பருப்பை. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அரைக்கணும்னா, ஒரு 5-6 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க. நான் ஒரு 5-6 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு 4 லவங்கமும் போட்டிருக்கிறேன். இதை போட்டு நம்ம முதல்ல அரைச்சிக்குவோம். நம்ம ஊறின கடலைப்பருப்பை வந்து ஒரு கைப்பிரி அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அரைக்கக்கூடாது, அப்படியே தான் நம்ம கலரணும். அந்த மாவுலாம் அரைச்ச பிறகு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா, இது சரியாக மையலை. அதனால் கொஞ்சோண்டு வந்து நான் கடலைப்பருப்பு இதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா மையறதுக்கோசரம். இந்த அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு பருப்பெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, இந்த அளவுக்கு மஞ்சள்னா போதும். இதிலே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நொய் மாதிரி தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ வந்து இதை அரைச்சிட்டோம் இல்லையா, இதை வந்து இதில் போட்டுக்கணும். ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸு இதில் சேர்க்கணும். ட்ரை பவுடரு, அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதில் தான் உங்களுக்கு வந்து வடை வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் உங்களுக்கு வரும். இப்போ வந்து இருக்கிற மீதி இருக்கிற பருப்பெல்லாம் அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம எல்லா கடலைப்பருப்பும் நம்ம அரைச்சி போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த இது வடிகட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா, வாழைப்பூவு வேக வச்சு ஒரு சவுண்டு விசில் வர வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சும்மா ஒலேசாக ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம இதில் போட்டுக்குவோம். பாருங்கள், இதை பாருங்களேன், ரொம்ப நான் அரைக்கவே இல்லை பார்த்தீங்களா. சும்மா லேசாக விப்பரில் போட்டு எடுத்தால் கூட பரவாயில்ல, லேசாக ஒரு சுற்று சுற்றிட்டு நான் எடுத்துட்டேன். அதையும் இதிலே நம்ம போட்டுக்கணும். இப்போ வாழைப்பூ எல்லாம் நம்ம அரைச்சி போட்டுட்டோம் 1-2. அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இப்போ வந்து நம்ம கிறிஸ்பியாக மேலே இருக்கிறதுக்கோசரம் என்ன செய்ய, வாழைப்பூ வடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அப்படி இல்லாமல் கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுங்க. ஒரு நான் கண் பார்வையிலே போடுறேன், நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு, 1 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டிங்களா, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூனு நீங்கள் வந்து அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க.
கொட்டுற அளவெல்லாம் ஒரு மீடியம் சைஸு வாழைப்பூ, ஃபுல் வாழைப்பூவும் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு 400 கிராம் கிட்டத்தட்ட வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கேன். அதுக்கு நான் சொல்கிறேன் எல்லா அளவுமே. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளாரும் நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளாரும் கார்ன்ஃப்ளாரும் நிறையா போட்டுவிடக்கூடாது. ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும், ரொம்ப மொடமொடன் ஆகி போயிடும். இப்போ வந்து நம்ம வெளியில் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு, உள்ளே சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு சீக்ரெட்டு பவுடரு, உருளைக்கிழங்கு பியூரி பவுடரு சொல்லுவாங்க. இதை இங்கே வந்து ட்ரையாக கிடைக்கும். நம்ம ஊர்லலாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல, இங்கே அப்ராட்லலாம் ட்ரையாக கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு நல்லா மசித்து அதுக்கப்புறம் அது அதில் இதை இந்த இதில் வந்து இந்த மிக்சரில் வந்து நீங்கள் கலந்து போட்டுக்குவோம். போட்டு நான் பிணைஞ்சிட்டேன். நான் இப்போ வந்து நம்ம சுடணும், எண்ணெய் காய வச்சு நம்ம சுட வேண்டியதுதான். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டிருக்கிறேன். போட்டு இப்போ நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம சுடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடை போட்டு எடுப்போம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு இதை பாருங்களேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தட்டி எடுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு சென்டரில் கொஞ்சம் மொத்தமாகவும் ஓரத்தில் கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கணும். இப்போ வந்து நம்ம போடுவோம். எண்ணெயில் போடுறப்ப பார்த்து போடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. மாவு வந்து வேகாது, அப்படியே உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சொல்கிறேன், இதே மாதிரி நம்ம போட்டுட்டு திருப்பி போடுறப்ப நான் சொல்கிறேன். நான் திருப்பி போட்டுட்டு சொல்கிறேன். இந்த அளவுக்கு வெந்ததும் நீங்கள் திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் கிட்டத்தட்ட வேகணும். ஏன்னா வாழைப்பூ வடை இல்லையா, அதனால் அதுவும் இல்லாமல் உளுத்தம் வடையோட கடலைப்பருப்பு வடை வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா வந்து உளுத்தம் வடை வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து நல்லா அழுத்தமாக இருக்குது இல்லையா, அதனால் இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு இந்த பக்கம் 3 நிமிஷம், அந்த பக்கம் 3 நிமிஷம் விட்டால் தான் நல்லா வேகும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ வந்து இந்த அளவுக்கு வெந்துடுச்சு, நல்லா நம்ம எடுத்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடையை எப்படி நம்ம கிறிஸ்பியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.